இன்றைய குரல் திருக்குறளில் வரக்கூடிய நூத்தி அறுபதாவது குரலை இன்று நாம் காண்போம் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அப்படிங்கிறதுல வள்ளுவர் யாரை சொல்றாரு எதுக்கு சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஒருவரை இன்னொருவர் கடும் இழி சொற்களால் தகாத வார்த்தைகளால் அவரை காயப்படுத்தும் பொழுது அவர் அதை சகித்து கொண்டு அமைதியாக இருந்துவிடுகிறார் என்றால் அவரை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அதாவது இந்த உலகில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது உணவு உண்ணாமல் நோன்பு இருக்கக்கூடிய சான்றோர்களை விடவும் மேலானவர்கள் இந்த சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் என்று ஐயன் வள்ளுவனார் இந்த குரலில் குறிப்பிடுகிறார் அதாவது இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா ஒரு அலுவலகத்தில் ஒரு சாதாரண கடைநிலை ஊழியராக பணிபுரிந்து வரும் ஒருவரை அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் அவரை விட மேலான அதிகாரி உயர் அதிகாரி ஏதேனும் சிறு தவறுக்காக கடும் சொற்களை கொண்டோ தகாத வார்த்தைகளாலோ அந்த தொழிலாளியை காயப்படுத்தும் பொழுது அந்த தொழிலாளி அமைதியாக அவர் கூறிய அந்த கடும் சொற்களை எல்லாம் சகித்து கொள்கிறார் என்றால் அவரே இந்த சான்றோர்களை விட மேலானவர் எந்த சான்றோர்கள் உணவு உண்ணாமல் உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய சான்றோர்கள் அதாவது உணவு உண்ணாமல் இருக்கக்கூடிய சான்றோர்கள் அப்படின்னா கடவுளை நினைத்து பெரும் வரம் வேண்டி பச்சை தண்ணி கூட எடுக்காமல் உணவு உண்ணாமல் இறைவனை நினைத்து தான் கொண்ட தான் கேட்கக்கூடிய வரத்திற்காக கடும் தவம் இருக்கக்கூடிய சான்றோர்களை விட மேலானவர்கள் இந்த சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் என்பதை வள்ளுவர் ஐயனார் தீர்க்க முறை இந்த குரலில் எடுத்து கூறியுள்ளார் ஆகவே சகிப்புத்தன்மை என்பது தரம் தாழ்ந்து போவதல்ல தன்னை உயர்த்தி கொள்ள தன் மனதை அடக்கி கொள்ளும் ஒரு யுக்தியே என்பதை வள்ளுவர் அப்பொழுதே கூறிவிட்டார் சகிப்போடு வாழ்வோம் வெற்றி பெறுவோம் நன்றி